கார்பரேட் எல்லாம் அப்படி பொதுவா சொல்றது இல்ல. இதுல வந்து இந்த கார்பரேட் எல்லாம் வந்து கலந்தாங்க யாருன்னா வந்து உலக ஏகாதிபத்தியம் உலக வல்லாதிக்கம் சொல்றது அமெரிக்கா. அதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கே பிரச்சனை, அவங்களுக்கே பிரச்சனை மாதிரி என்ன ஆகுதுன்னா ஏமா மக்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு, உண்மையிலே தெரிஞ்சு போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. டபிள்யூஹெச்ஓ தலைவர் டெட்ரஸ் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து இன்னும் நீண்ட நாட்களுக்கு இருக்கும், பத்தாண்டுகள் வரைக்கும் கூட வந்து இதோட பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ தலைவர் வந்து பேசுறாரு. பில்கேட்ஸ் தான் வந்து இந்த கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து பில்கேட்ஸ் தான். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொரோனாவோட மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து வரப்போகுது, சுற்றுச்சூழல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப அதிகமா வரப்போகுது, 50 வருஷம் வரைக்கும் இதோட பாதிப்புகள் வந்து நீண்டுட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து பேசுறாரு. மோடி தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா சொல்லி பேசிட்டு இருந்தவர், இப்ப வந்து மோடி வந்து கொரோனாங்கிறதே டாபிக்கை விட்டுட்டு புதிய கல்விக் கொள்கை, தூய்மை பாரதம், ராமர் கோயில் பிரச்சனை, இஏஎஸ் சட்டம் சொல்லிட்டு மோடியும் மோடியோட கூட்டமும் வந்து வேற வேற விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து மக்களை வந்து அதோட பாதிப்புகளை வச்சுட்டு அவங்க டாபிக் மாத்தி போயிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல எடப்பாடி, நீ வந்து இ பாஸ் ரத்து பண்ணுங்க, பஸ் எல்லாம் வந்து ஓடாம எப்படி வந்து நார்மல்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. எடப்பாடி வந்து அசால்ட்டா வந்துட்டு அதெல்லாம் வந்து ரத்து பண்றதை பத்திலாம் வந்து நான் இப்பதான் சொல்ல முடியாது, நான் வந்து ஒரு குழு அமைக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து எப்ப சரியாகவே தெரியாது சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பேசுறாரு. இப்படி வந்து எல்லாருமே வந்து இதுதான் ரொம்ப நீண்ட நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இது வந்து அப்படியே நீண்டுட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இதுக்கான காரணம் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து உலகம் ஃபுல்லா மக்கள் வந்து கொரோனாங்கிறது ஒரு நாடகம், இது வந்து வேற ஏதோ காரணங்களுக்காக வந்து கொரோனான்னு சொல்லி மக்கள் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க சொல்லி மக்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து போராட்டங்கள் வந்து உலகம் ஃபுல்லாவே வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியாலயும் மக்களுக்கு அந்த புரிதல் வந்திருக்கு, இல்ல நோயே கிடையாது எதுக்காக வந்து இது பேசுறாங்க, ஊடகங்கள் எல்லாருமே எதுக்காக பேசுறாங்கன்னு மக்கள் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து எதுக்காக அந்த கொரோனா ஏன் வந்து இது வந்து நீண்ட நாள் வந்து போகும்னு சொல்றாங்க, இது வந்து எங்க போய் முடியும் இதை பத்தி வந்து பேச. அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனையை வந்து மறைக்கிறதுக்காக இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு விஷயம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நடக்கிற பிரச்சனைகளுக்கான உண்மையான காரணம் வந்து இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைசிஸா வந்து காமிக்கிறாங்க. நம்ம நாட்டில் கூட வந்து ஊரடங்கு 244 தடை சட்டம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு வைரஸ் ஒன்று உலகம் பூரா பரவிட்டு இருக்கு, அந்த வைரஸ் வந்து மக்களை வந்து கடுமையாக பாதிக்குது, தாக்குது, ஒருத்தர் மனிதர்கள் மூலமா அது பரவுது, வேகமாக பரவுது, அதனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து மக்களுடைய நடமாட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஊரடங்கு போடுறோம், முடக்கி வச்சுருக்கோம், அதே மாதிரி மாஸ்க் போட சொல்கிறோம், சமூக இடைவெளி கடைபிடிக்க சொல்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஒட்டுமொத்த உலகளாவே ஒரு நோய் தொற்று, ஒரு வேல்யூ பேண்டமிக் இது அப்படின்னு தான் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரி உலக ஆட்சியாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து. இல்லை வடகொரியா மட்டும் வந்து அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது, எங்கள் நாட்டை பொறுத்தவரைக்கும் கொரோனா பிரச்சனை இல்லை அப்படின்னு உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரே நாடுன்னா அது வடகொரியா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேயும் கூட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கின்ற செய்திகள் வருது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் கிரைசஸ் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த உலக இல்லை இந்த சுகாதாரத்தை பூராத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது இதுக்காக வழிகாட்டக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ இது வந்து ஒரு பேண்டமிக் இது அப்படின்றத தான் அவங்களும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாட்டோட சுகாதாரத்துறையும் இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து இந்த சிஸ்டத்தை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், உலகம் கூட நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைசிஸ் கிடையாது, உண்மையான கிரைசிஸ் ரெண்டு கிரைசிஸ். அதில் பில்கேட்ஸ் சொல்றது ஒரு விஷயத்தை ஒத்துக்கலாம், என்விரான்மெண்டல் கிரைசிஸ் இயற்கை சார்ந்த நெருக்கடி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, அது ஒரு கிரைசிஸ். ஆக்சுவலாக உண்மையான கிரைசிஸ் வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கல் கிரைசிஸ், உலக பொருளாதார நெருக்கடி. இன்னும் சொல்ல போனால் உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய கார்பரேட்டர்கள் நெருக்கடி, உலக முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடி, இப்படி வேலை வச்சுக்கலாம். வேர்ல்டு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் தான் ரியல் இஷ்யூ, உண்மையான பிரச்சனைங்கிறது வந்து ரெண்டு கிரைசிஸ் தான் உலகத்தில் இருக்கு. மெடிக்கல்ங்கிறது பல பிரச்சனைகள், அது ஒரு பிரச்சனை, நிறைய நோய்கள் வருது, அது ஒரு பிரச்சனையை தொடர்ந்து உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுல மெடிக்கல் ஒரு பிரச்சனை தான் இருக்கிற. இன்றைக்கி மேஜர் கிரைசிஸ் அப்படின்னா மிகப்பெரிய நெருக்கடிகள் உலகம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் ஒன்று வந்து உலக பொருளாதார நெருக்கடி, இன்னொன்று வந்து உலக இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் நெருக்கடி, ரெண்டு தான் வந்து பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னு கேட்டால் வந்து உலகத்தை வழிநடத்தக்கூடிய கார்பரேட்டுகள், கார்பரேட்டுகள் தான் வந்து இந்த ரெண்டு நெருக்கடி உருவாகிறதுக்கு காரணம். ஏன்னா நாம் என்ன சாப்பிடணும், நாம் என்ன மருந்து எடுத்துக்கணும், என்ன விவசாயம் பார்க்கணும், என்ன தொழில் பார்க்கணும், என்ன பொருள் வாங்கணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது வந்து உலக கார்பரேட்டுகள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி தான் உலக மக்கள் எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உடை உடுத்துறோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விவசாய முறைகள் எல்லாமே மாறிடுச்சு.
இன்னும் சொல்ல போனா இந்த கார்பரேட்டுகள் அப்படின்னு பொதுவா சொல்றதை விட இதை வந்து இந்த கார்பரேட்டுகளுக்கு வந்து தலைமையாங்கிறது யாருன்னா வந்து உலக ஏகாதிபத்தியம் உலக வல்லாதிக்கம் சொல்லக்கூடிய அமெரிக்கா. ஏன்னா வந்து இப்போ டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 100 கார்பரேட்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்டு வைடா உலகத்தை ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு 100 கார்பரேட்டுகள் டாப் 100 கார்பரேட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 58 கார்பரேட்டுகள் வந்து யூஎஸ் கார்பரேட்டுகள் அமெரிக்க பெருநிறுவனங்கள் தான் வந்து உலகம் ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஆப்பிள் அமேசான் மைக்ரோசாஃப்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் வால்மார்ட் மாஸ்டர் கார்டு கொக்கோ கோலா ஜேபி மார்கன் இப்படி பெரிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் தான் வந்து உலகம் பூராவுமே வந்து எல்லா தொழில்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறுவனம் இந்த அமெரிக்க கார்பரேட்டுகள். கிட்டத்தட்ட அது 100ல 58 அவங்க தான் இருக்கிறாங்க டாப் லெவல். இது கடுத்து யாருக்கான்னு பார்த்தா சைனா ஒரு 14 கார்பரேட்டு இருக்காங்க. ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அதில் அலிபாபா மாதிரியான சில தனியார் கார்பரேட்டுகள் இருந்தால் கூட பெரும்பாலும் அந்த அரசுக்கு சொந்தமான கார்பரேட்டுகள் சைனா பெட்ரோலியம் சைனா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பேங்க் ஆஃப் சைனா சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்கு இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா இப்படிப்பட்ட நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு அரசு சார்ந்த அல்லது பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் சைனாவுடைய இப்போ அமெரிக்காவுக்கு 58னா அடுத்து 14 சைனா மற்றதெல்லாம் சும்மா 1-2 தான். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டாட்டாவும் அம்பானியும் தான் டாட்டா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நிறுவனம் அம்பானி இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய அளவில் வாழ்ந்தக்கூடிய ரிலையன்ஸ் இது மாதிரி வந்து தைவானில் 1 சுவிட்சர்லாந்தில் 3 சவுத் கொரியாவில் 1 சாம்சங் ஃப்ரான்ஸில் 3 ஜெர்மனியில் 2 இந்தியாவில் 2 ரிலையன்ஸும் டாட்டாவும் ஜப்பானில் 2 சவுதி அரேபியாவில் அராம்கோ அது ஒரு பெரிய இசை நிறுவனம் அது நெதர்லாண்ட்ஸில் 4 டென்மார்க்கில் 1 அயர்லாந்தில் 2 ஆஸ்திரேலியாவில் 2 யூகேல 1 கனடாவில் 1 ஹாங்காங்கில் 1 பெல்ஜியத்தில் 1 இதுதான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 18 நாடுகளை சேர்ந்த கார்பரேட்டுகள் தான் வேர்ல்டு லெவலில் 100 பெரிய கார்பரேட்டுகள் இன்ஸ்டோல் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பரேட்டுகள் தான் வந்து இதில் 58 யூஎஸ் அப்படின்னா கூட மற்ற கார்பரேட்டுகளே வந்து இவங்க ஆதிக்கம் பண்ணுறாங்க. உதாரணமாக அம்பானி ரிலையன்ஸில் வந்து அமெரிக்க கார்பரேட்டு நிறைய இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆரம்கோ இப்போ சவுதியோட ஆரம்கோவில் நிறையா யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது மாதிரி இப்போ சைனா நிறுவனங்களில் பல நிறுவனங்களில் அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இந்த கார்பரேட்ஸுடைய தலைவர் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிற யாருன்னா யூஎஸ் தான் அமெரிக்க ஐக்கியர்கள் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை வழி நடத்துறது உலக மக்கள் அத்தனை பேருமே வழி நடத்துறது அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்க கார்பரேட்டுகள் அமெரிக்கா தான். இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துறது மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்சியாளர்களே கிடையாது. இப்போ அதில் முரண்படாதவங்க தான் சைனாவுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வருது. ஏன் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருதுன்னா இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிறாங்க எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட கேட்டுக்கிறாங்க. ஆனால் சைனா வந்து அவங்க வந்து அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து இந்த தலைமை பொறுப்புக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா வந்து அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. இது வந்து அறிவோட உச்சம்னு சொல்லலாம். மனித அறிவோட உச்சம் தான் வந்து அமெரிக்க கார்பரேட் எல்லா தொழில்நுட்ப அறிவையும் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ போன நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஈசி கோட்டி எம்சி ஸ்கோட்னு சொல்லக்கூடிய அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான அடிப்படை ஃபார்முலா உட்பட இந்த மோஸ்ட் ஃபேமஸ் இக்குவேஷன் இந்த ஃபிசிக்கல் எம்சி ஸ்கோட் அது மாதிரி குவாண்டம் சயின்ஸு அதே மாதிரி சார்பியல் தத்துவம் அணுக்களுடைய சலனம் அப்படி நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி ஒரு பெரிய புரட்சியை இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சி உண்டாக்குன்னு அவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் பேசிக்காக ஜெர்மன்கார் ஜெர்மன்ல பிறந்தார் கூட அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு ஹிட்லருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே கடைசி அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்குது. அதாவது அழிக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு உருவாக்குது அவருடைய சயின்டிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் அவருடைய கண்டுபிடிப்பு ஹிட்லர் வந்து ஒரு பெரிய போர் வெறியினா இருக்கு உலகம் கூட போர் வெறியை தூண்டிட்டு இருக்கும்போது அதுக்கு அவனுக்கு பயன்படக்கூடாது அப்படின்ற காரணத்தால் அவர் என்ன பண்ண ஜெர்மனி விட்டு வெளியேறு ஹிட்லரோட முரண்பட்டு வெளியேறு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒத்துக்கலாம். கடைசியாக என்ன பண்றாருன்னா அவர் வந்து யூஎஸ் வந்து ஒரு அமைதி விரும்பக்கூடிய நாடு அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியாக அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாரு அமெரிக்கா அவர் வந்து ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறார் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திக்கிறார். அவர் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான எல்லா அறிவியலாளர்கள் இப்போ நம்ம ஐஐடியில் படித்த நிறைய திறமையான மாணவர்கள் அமெரிக்காவுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கார்பரேட்டில் வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் கூட கூகுளில் தான் போய் வேலை பார்க்குறேன். இது மாதிரி உலகம் முறாமல் இருக்கக்கூடிய அறிவில் வந்து சிறந்தவர்கள் அறிவில் உச்சத்துக்கு போனவங்க எல்லாத்தையுமே ஒரு கூலிக்காரங்களாக அமெரிக்கா மாற்றிடும். அமெரிக்க கார்பரேட் கூட தன்மையாக தான் அங்கே போய் வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் செல்வங்கள் அவங்களுக்கு தேவையான பட்டம் பதவி எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறது தான் வந்து அமெரிக்க கார்பரேட்டுடைய தன்மை. அது அந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா உச்சத்துக்கு வந்துச்சு. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம சொல்லும் போதே ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜப்பானில் குண்டு போட்டாங்க கடைசியாக அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அது ஒரு அறிவு சக்தியாக தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு பயன்படக்கூடாது நினச்ச ஐன்ஸ்டீன் கடைசியில் ஐன்ஸ்டீனுக்கே தெரியாமல் அவருடைய ரிசர்ச் எல்லாம் என்ன பண்ணாங்க அமெரிக்கா வந்து ரகசியமாக அணுகுண்டு தயாரிச்சாங்க. ஐன்ஸ்டீன் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் ரகசியமாக கண்டுபிடிச்சி கடைசியாக வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க. ரெண்டாவது முடிகிற கட்டத்தில் கொண்டு போய் போட்டு
இப்போ ஆகஸ்ட் 6 இன்னைக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி நான் ஹிரோஷிமா மலையும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாகசாகிலையும் போட்டு லட்சக்கணக்கான பேர் போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்கு, இன்னும் கூட நிறைய குழந்தைங்க ஊனமாக்குறது. அது வந்து கடைசியாக ஐன்ஸ்டீன் வந்து பெரிய அளவில் பாதிக்கும் மன ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார் அந்த சம்பவத்தினால். ஏன்னா தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து இப்படி ஒரு மனித குலத்தை அழிக்கிற ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறது வந்து பயன்படக்கூடாதுன்னு நினைச்சே கடைசியாக அமெரிக்கா எனக்கு தெரியாமல் திருத்தரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் வந்து அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவர் சாகர வரைக்கும் இப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்து ஒரு சாதாரண இது கடிகாரம் பதுவாக்கிற ஒரு தொழிலாளவே இருந்திருக்கலாம், இதுக்கு நான் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். கடைசியாக ஹார்ட் பேஷண்டாக இருந்துக்கிட்டேன், மனதையே பாதிக்கப்பட்டு அவர் இதே நோயால் இறந்து இறந்துட்டார். அதான் வந்து உலகத்திலே பெரிய சயின்ஸ் சொல்லக்கூடிய ஐன்ஸ்டீன் வந்த நிலம். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவியல் ஆற்றல் மிக்கவர்களையும் அறிவியல் சிறந்தவர்களையும் கூலிக்கு விலைக்கு வாங்கி அதை தங்களுடைய அடிமைகளை மாற்றி அதை வச்சு உலகத்தை ஆதிக்கம் பண்ணுறது அப்படிங்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துல வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து சைனாவுடைய நிலைமை இப்போ என்ன வச்சுக்கோங்க, அவங்க வந்து உழைப்பை வந்து அதிகமாக நம்பியிருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்குது. நம்ம ஏன்னா மனிதர்கள் அதிகமாங்க, 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசம், நிறைய உழைப்பாளிகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த உழைப்பை அடிப்படையை வச்சு நிறைய பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, அதன் மூலமாக அவங்க செல்வத்தை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அமெரிக்காவுடைய அறிவு நாலேஜ் பவருக்கும் சைனாவுடைய அந்த உழைக்கக்கூடிய அந்த தன்மை உழைப்புக்குமான முரண்பாடு தான் இப்போ யூஎஸ்க்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை ஓவர்டேக் பண்ண விட மாட்டாங்க. உழைப்பு வந்து எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், ஏன்னா அதான் வந்து கேபிட்டலிசம், அதான் சிஸ்டம். ஒருத்த வந்து அறிவில் சிறந்து அவர் ஒரு பெரிய முதலாளியாக வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வந்துட்டாங்க, எத்தனை பேர் வேணாலும் குளிக்க வச்சுக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் அறிவுப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இந்த சிஸ்டம். அதை வந்து முரண்படுற மாதிரியான சூழல் சைனாவில் உருவாக்கு. அவங்களும் கேபிட்டல் சிஸ்டத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து தனிநபர் சொத்துக்களை வந்து சேர்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இது சொல்ல போனால் ஒரு பெரிய கார்பரேட்டர் கூட அனுபவமாகவே சீட் இருக்காங்க, அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி நம்பருன்றாரு. ஒரு பெரிய கார்பரேட்டர் வரைக்கும் ஏற்றுக்கிட்டு அவங்கள சிஸ்டத்தில் இருந்தால் கூட உழைப்பு வந்து அந்த இடத்துல மீறு கை மீறு. அமெரிக்காவுடைய அறிவுடைய அறிவோட உச்சத்தை வந்து இந்த சைனா சீனாவோட உழைப்பு வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடிய சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடு தான் சீனாவுக்கும் யூஎஸ் கார்பரேஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக நடந்துட்டு அது பக்கம் நடந்துச்சு. ஒட்டுமொத்தமாக உலகம் புறாவும் வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் சிஸ்டம் வந்து உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு மனிதனுடைய அறிவுடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி நமக்கு பயன்பட்டுருக்கு பல விதங்களுக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு, எவ்வளவோ மனிதனுடைய வாழ்க்கை சுலபமாக இருக்குது, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து மனிதனுடைய அந்த அறிவோட வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் பயன்படுது. இந்த கார்பரேட்டுனால வந்து மக்களுக்கு நன்மையே இல்லைன்னா நன்மை நிறைய இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்குனால நன்மை இருக்குன்னா நன்மை இருக்குது, மைக்ரோசாஃப்ட்னால் நன்மை இருக்குன்னா எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து ரிலையன்ஸ்னால நன்மைகள் இருக்குது, ஆனால் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றும் மிகை நாடி மிக்க குழந்தை அப்படின்றது தான் அவருடைய தத்துவம். அப்போ இந்த சிஸ்டம் வந்து மனிதர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வசதிகளை நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்து சிஸ்டத்தோட ஃபெயிலியர் வந்து இப்போ ஒரு உச்சக்கட்டத்துக்கு போய் ஃபெயிலியர் ஆகி அப்படின்னு வரலாம். ஏன் எந்த அடிப்படையில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷன் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கமாக வந்து என்ன அதெல்லாம் செல்வத்து போயிடும். ஏன்னா இது வந்து எத்தனை பேர் வேணாலும் அடிமையாகி வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம், பேராசை தூண்டக்கூடிய சிஸ்டம். ஏன்னா பேராசை மூலமாக தான் மனிதன் வந்து புது புது கண்டுபிடிப்புகள் உழைப்பு போவான், உழைப்பான், கடுமையாக யோசிப்பான், சிந்திப்பான். அப்போ மனிதனுடைய ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறத இந்த இந்த அமைப்புடைய அடிப்படை. அப்போ அந்த ஆசைக்கு அளவெல்லாம் போய் 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 அந்த பேராசையோட உச்சத்தில் போய் ஒரு பக்கம் செல்வ துடிப்போம், இன்னொரு பக்கம் கடுமையான வறுமையும் உருவாச்சு. இந்த சிஸ்டோட விளைவாக வந்து இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். அந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இப்போ நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக வந்து சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அவங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லாமல் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கும், கடைசியாக வந்து யூனிட்ல வேலை இல்லாமல் ரோட்ல நிற்பாங்க. இப்போ டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி வந்து மேனுவல் டெஸ்டிங் இருந்தது, அது ஒன்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் அவங்க ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குறது எதுக்குன்னா இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறவங்கள வேலையை வந்து குறைக்கிறது, வேலையை விட்டு தூக்குறதுக்கான வேலையை தான் வந்து இப்போ இருக்கவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ இதுதான் வந்து இந்த வளர்ச்சியோடைய இது வந்து அந்த மக்களோட உழைப்பில் தான் அந்த சிஸ்டம் உருவாகி வளருது. ஒரு பக்கமாக செல்வம் குவியுது, செல்வம் குவிய குவிய வந்து தொழில்நுட்பத்தை அவங்க மேலும் மேலும் பெருக்கினா தான் இது இப்போ முக்கியம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. டெக்னாலஜி அதாவது ரோபோட் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, மனிதர்கள் ஒரு பக்கம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் ரோபோட்டோடைய பயன்பாடுகளை கொண்டு வராங்க. அப்போ இது எங்கே போய் முடியுதுன்னா கடுமையான வேலை இழப்பு இழப்பு முடியும், வேலை இல்லாத திண்டாட்டம். அது வந்து கடைசியான சிஸ்டத்துக்கே பிரச்சனையாக மாறும். ஏன்னா இப்போ வந்து மக்கள் கையில் வந்து மக்களுக்கு வேலை இருந்து அவங்களுக்கு வந்து தொழில்கள் இப்போ சில சில தொழில்களை பூரா அழிச்சு சிலருடைய கைகளை தொழில் புரியும்.
இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமான வளர்ச்சி அப்படிங்கிறது. அப்ப நிறைய பேருக்கு வேலை இருக்கணும், நிறைய பேருக்கு தொழில் இருக்கணும், அவங்களுக்கு வருமானம் வரணும், அப்பதான் வந்து சிஸ்டமே இயங்கும். இப்ப அம்பானியோட வந்து இப்ப சமீபத்துல அவங்களுடைய ரிலையன்ஸோட அனௌன்மெண்ட்ல வந்து பேசியிருக்காரு, இது மாதிரி இந்தியாவில் வந்து 30 கோடி பேர் வந்து இன்னும் 2G இருக்காங்க, 4G பயன்பாட்டுக்காக ஒன்று வரல, அதுக்கான மொபைல் கூட அவங்களால வாங்க முடியல, லேட்டஸ்ட் மொபைல் கூட வாங்க முடியல. அதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி அவங்களை வந்து அது அந்த அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும், அந்த மார்க்கெட்டை வந்து அவங்களை 4G கொண்டு வரணும். நம்ம அதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நிறுவனத்துடைய அனல் மீட்ல அவர் பேசுறாங்க. ஆக்சுவலாக வந்து வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் வாங்காம இருக்கிறாங்க, 4G வந்த பிறகு எல்லாரும் 2G இருக்கின்ற தேவையா இருக்கு, அவங்களுக்கு வந்து பயன்படுத்தவங்களா இப்போ சாதாரண டெக்னாலஜி யாரும் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், வாங்குறதுக்கான சக்தி இல்லை, வாங்க சக்தி இல்லாமல் வாங்காம இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஃபோன் கூட வாங்காம எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, 2G கூட பயன்படுத்தாம இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து மக்களுடைய வாங்க மக்களுடைய தொழில்களும் வேலை வாய்ப்புகளும் சுருங்கிறதுனால இல்லாம போறதுனால அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து இந்த கார்பரேட்டிவ் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை விற்க மாட்டேங்குது, கார் விற்க மாட்டேங்குது, ஏசி விற்க மாட்டேங்குது, இது மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ச்சியாக உருவாக்கக்கூடிய உற்பத்தி அதிகமாக பெறுது, அதிகமாக உற்பத்தி ஆகுது, அதுக்கான மார்க்கெட் மார்க்கெட் இல்லாதனால வேலை இல்லை, வேலை இல்லாதனால மார்க்கெட் இப்படி நம்ம ஒன்று கொண்டு சிக்கல. அப்போ இந்த இந்த சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பேராசை ஆசையை தூண்டக்கூடிய இந்த அமைப்பு ஒரு பக்கத்தில் செல்ல தெரியும். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் பார்த்துக்கலாம், தங்கத்தோட விலை கடுமையாக உயரும், மிகக்கடுமையாக தங்கத்தோட விலை வந்து உயரும். இந்த கொரோனாக்கு முன்னாடி 3500 ரெஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5000 போயிடுச்சு, கடுமையாக உயரும். என்ன காரணம் அப்படின்னா இந்த கார்பரேட் நிறுவனங்களில் வந்து இப்போ இன்றைக்கி 100 கார்பரேட்டில் டாப் லெவலில் வேலை இருக்காங்கன்னா 100 பேருக்கு மட்டும் சொன்ன கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை சேமிச்சு வச்சிருக்க எல்லா பேரையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ரிலையன்ஸ் அம்பானி தனிநபர் கிடையாது, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு செல்வம் வளர்ந்து உள்ளவங்க சர்ப்ளஸ் இருக்கிறவங்க எல்லாமே ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் இதுக்கும் இதில் பெனிஃபிட் இருக்கு, ரிலையன்ஸ்க்கு லாபம் வருதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க லாபம் வரும். இது மாதிரி வந்து இப்போ உலகம் கூட ஒரு 100 கம்பெனிஸ் இருக்காங்கன்னா அதில் கொடிக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து கம்பெனிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை தேவை புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ என்ன நெருக்கடி உருவாகுதுன்னா இந்த கார்பரேட்டுகள் வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து வறுமை வேலையில்லா திண்டாட்டம், வாங்கும் சக்தி குறையுது, இது ஒரு பக்கம் உற்பத்தி அதிகரிக்குது, இந்த உடன்பாடு அதிகரிச்சுட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து இந்த கார்பரேட்டுகளை இயங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கே பிரச்சனையா மாறுது, அவங்களுக்கே பிரச்சனையா மாறி என்ன ஆகுதுன்னா அப்போ அதை ஏமா மக்களை அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு, உண்மையில தெரிஞ்சு போச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, இனி இந்த கம்பெனியை நம்பி பிரயோஜனம் இல்லை, இதில் போட்டோம்னா வந்து நட்டம் தான் வரும் அப்படின்னா எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறான், அது மாதிரியான சூழலை உருவாயிடக்கூடாது. அதான் அது உருவாயிடக்கூடாதுன்றதாக என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு, 10 வருஷங்களில் இந்த கிரைசிஸ் முட்டிடுச்சு, இது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி உச்சகட்டத்துக்கு வந்திருக்கு, இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள் வரது. அப்ப அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, ஏமாத்துறோம் தங்களுடைய அந்த இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து பூஸ்டப் பண்ணிக்காங்க, கம்பெனியுடைய லாபத்தை பூஸ்டப் பண்ணிக்காங்க, செயற்கையா ஒரு 10 ரூபா மதிப்புள்ள பொருளை வந்து 100 ரூபான்னு சொல்லி அவன் கணக்கு போடுவான், அது ஷேருடைய அது எதுக்காகனா வந்து அவங்களுக்கு ஒரு நப்பாசையை காட்டுறதுக்காக, நம்பிக்கை உருவாக்குறதுக்காக, 1.5 ரூபாய் ஷேரோட மதிப்பு வந்து கூட்டிகிட்டே தான் போகுது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நம்ப வைக்கிறதுக்காக அதான் வந்து பபுளே கடன் சொல்லுவான், அதாவது உண்மையான மதிப்பை விட பல மடங்கு மதிப்பு கூட்டி செயற்கையா மதிப்பை கூட்டி செயற்கையா காமிக்கிறது, இது ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. உண்மையிலே வந்து கம்பெனியோட பொருளாதாரம் வளரணும்னா உற்பத்தி அதிகரிக்கணும், விற்பனை அதிகரிக்கணும், லாபம் அதிகரிக்கணும், அது மூலமா டிவிடன் கிடைக்கும், உற்பத்தி அதிகரிக்குது ஆனால் வந்து விற்பனை குறையுது, லாபம் குறையுது, எப்படி கம்பெனியோட ஷேரோட வேலையை மட்டும் கூடும், அது வந்து செயற்கையாக வந்து பண்ணி அது ஒரு கடைசியாக வந்து ஒரு கட்டத்தில் உண்மையில வெளியில் தெரிய ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்ல வந்து எல்லாமே உருவா வெளியில் வராங்க, நிறைய பேர் வெளியில், அதனால தான் உலகம் பூரா வந்து போன வருஷமே ஷேர் மார்க்கெட் அங்கே வெளியே ஆரம்பிச்சிச்சு, 2014 ஃபேஸ்புக்கோட நிறுவனர் மாதிரியான ஆட்கள் நிறைய நாலேஜ் ஃபுல்லாக நிறையா இருக்காங்க, ஸோ அறிவுல சிறந்த ஆட்கள் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வளர்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கிரைசிஸ் வந்து எப்படி சமாளிக்கிறது தெரியாமல் தடுமாறி மேலே மேலே சிக்கல்
கடைசியா வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இது எப்படியாவது ஒரு கிரைசிஸ் வந்து மூடி மறைக்க முடியாது. கடைசியா என்ன பண்றாங்க, இந்த கிரைசிஸ்ல இருந்து மாத்தி விடுறதுக்காக கொரோனான்னு ஒரு கிரைசிஸ் சொல்லுவாங்க. எக்கனாமிக்கல் கிரைசிஸ் சரி பண்ணணும், ஆனா எப்படி சரி பண்றது தெரியல. சிஸ்டத்தை கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்ட வந்து நிறுத்தி விடுவாங்க. உற்பத்தியும் நிப்பாட்ட வேண்டி இருக்கு, நான் உற்பத்தி பண்ற பொருள் நிக்கணும்ல, முதல்ல நிக்காம தேங்குது. இப்படிதான் கிரேட் டிப்ரெஷன் பீரியட்ல 1929 அமெரிக்காவில் உருவாச்சு இதே மாதிரியான ஒரு நெருக்கடி. நம்ம பொருளாதார நெருக்கடி, மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி போன நூற்றாண்டு 1929 உருவாச்சு. அது வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீடிச்சிச்சு அமெரிக்காவில். ஆனால் உலகம் கூட அதோட தாக்கம் இருந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக போரே நடந்து ஒரு 10-15 வருஷம் அந்த பிரச்சனை நீடிச்சு. அந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த பொருளாதார பெருமந்தம் சொல்லுவாங்க, கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதை விட பெரிய நெருக்கடி அதில் மீண்டும் வந்துட்டாங்க. அதில் மீண்டும் வந்தாங்க, அது வந்து பல முயற்சிகள் எடுத்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து அரசாங்கமே வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது, மக்கள் கையில காசு புழங்க வைக்கிறது, அதன் மூலமா அவங்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கிறது, அதன் மூலமா உற்பத்தி அதிகரிக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் உலகம் புறம் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பூராமே இந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட் உருவானதுல அதுக்கு பின்னாடி தான் மக்களுக்கு அதிகமா வந்து நீங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க, அரசாங்கமே சில முயற்சி வருங்க, அப்படி எல்லாம் சில ஏற்பாடு எல்லாம் பண்ணி தான் பண்ணாங்க. இன்னைக்கு அதுவெல்லாம் தாண்டி இப்ப அந்த பிரச்சனை அதுவுமே செய்ய முடியாது, சரி பண்ண முடியாத கடந்த. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சரி பண்ணவே டோட்டல் சிஸ்டம் ஃபெயிலியர். இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் கொரோனா நடக்கும். இந்த உண்மையை மூடி மறைச்சிட்டு கொரோனான்னு ஒரு மெடிக்கல் கிரைசிஸை செயற்கையாக உருவாக்கி ஒட்டுமொத்தமாக உற்பத்தி பூரா முடக்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இந்தியாலேயே வந்து கொரோனாக்கு முன்னாடி மோடி வந்து செகண்ட் டைம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்த செய்தி வந்து அசோக் லேலேண்ட் வந்து அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து இல்லை, ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வந்து வேலை போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்தது. முன்னாடிலிருந்து அப்போ இதுதான் பிரச்சனை. ஏன்னா வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் மக்கள்கிட்ட மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ ஜெயலலிதா இஷ்யூ நம்ம எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு நம்ம கண்டுக்கு முன்னாடி பார்த்தோம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் நம்ம தெரியாது, மக்களுக்கு சொல்லலை. நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 75 நாள் வரைக்கும் தினம் ஒரு பல கதைகளை சொன்னாங்க. கடைசியாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மூடி மறைக்க முடியல, அவன் இறந்ததான் உண்மை, அது மூடி மறைக்க முடியல, கடைசியில் வெளியில் வந்துச்சு. இன்னைக்கு வந்து இதை வந்து எவ்வளோ நாளைக்கு மூடி மறைக்க முடியும், ஒரு பக்கம் மக்களுக்கு உண்மையிலும் புரியுது. நோயை ஒரு தொற்றுநோய் பரவுது அப்படின்னா மக்கள் கண்ணாக தெரியாத பார்க்குறவங்களுக்கு எல்லா உலகம் பூரா போராடுற எல்லா அத்தனை பேரும் லட்சக்கணக்கான பேர் இப்படி தான் போராடுறாங்க. யாராவது மாஸ்க் போட்டிருக்காங்க எங்கேயுமே இல்லையே. இப்போ அதிகமான பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காலேயும் எத்தனை மாசமும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே வந்து ஒரு உயிர்கொலி நோய் அது, அதனால பெரிய பாதிப்பு அப்படின்ற பயம் மக்களுக்கு இருந்தா அது மாதிரி வந்து பொது இடங்களில் போய் வந்து மாஸ்கே போடாம அப்படி அவ்வளோ கும்பல் கும்பலாக போராடுவாங்களா? இல்லை நம்ம மோடிக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா அயோத்தியில் உடம்பு பெரிய கூட்டத்தை கூட்டு வரவர், மோடிக்கு உயிர் பயம் இருந்துச்சுன்னா உடம்பு பெரிய கூட்டத்தை அயோத்தியில் கூட்டிட்டு போறா ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அப்போ இது வந்து கொரோனா அப்படிங்கிறது ஒரு ஃபேக், அது ஒன்றும் பிரச்சனை வந்து இன்னைக்கு என்னன்னா வந்து இன்னும் வந்து இப்போ இமீடியட்டான வந்திருக்கக்கூடிய கிரைசிஸ் நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து இந்த வேர்ல்ட் எக்கனாமிக்கல் சிஸ்டம் கொலாப்ஸ். ரெண்டாவது வந்து அடுத்து வந்து இதோட பெரிய பிரச்சனை பில்கேட் சொல்றது தான் என்விரான்மெண்ட், அதுவும் காரணம் இவங்க தான் வரைமுறை இல்லாமல் இயற்கை அளிக்கிறது. ஒரு பாதுகாப்பு இல்லாத குடியிருப்புல இருந்த மக்கள் 80 பேர் வந்து நிலத்துல குறைஞ்சிட்டாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு உலகம் பூராமே நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பொருளாதார நெருக்கடினால் உருவாகிருக்கக்கூடிய இந்த கார்பரேட்டுகளால் உருவாகிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இன்னொன்று கார்பரேட்டுகளால் வேராசியினால் உருவாகிருக்கக்கூடிய இயற்கை, இதுதான் வந்து பிரச்சனை. ஆனால் மக்கள் வந்து இந்த கொரோனா நாடகம் தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த கொரோனா நோய் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை சரியாயிரும், இதெல்லாமே நார்மலுக்கு வந்துடும் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க, இங்கே கொரோனா நாடகம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொரோனா நாடகத்தை நீங்கள் நிப்பாட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப சரியா இருந்தா எனக்கு தெரியல.
ஏன்னா சரியா இருக்கிற வழியே இல்ல. எக்கனாமிக்கல் கிரைசிஸ் சரியா இருக்கிற வழி இல்ல. வேற ஒரு சிஸ்டத்துக்கு மாறணும் உலகம், வந்து வேற ஒரு பொருளாதார அமைப்பு முறைக்கு மாறணும். நம்ம திருவள்ளுவர் சொல்றது போல வந்து 11:9 நூலாம் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. வள்ளுவர் வந்து அந்த காலத்தை எழுதி வச்சிருக்காரு, கிடைச்சதை வந்து பகிர்ந்து கொடுத்து தானம் உண்டு பல உயிர்களை வந்து காப்பாற்றக்கூடிய அறந்தான் வந்து இருக்கிறதே பெரிய அறம். நான் வள்ளுவருடைய கோட்பாடு அதுதான் வந்து எல்லா மக்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டினா அது இயேசுவா இருக்கட்டும் நபிகள் நாயகமா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, ஒற்றுமையா வாங்க, சகோதரத்துவத்தோடு வாங்க, கிடைக்கிறத எல்லாரும் ஷேர் பண்ணி வாங்க. அதான் வந்து எல்லா உலக உலகத்துல மக்களுக்கு வழிகாட்டினா அத்தனை பேருமே சொல்லியிருக்கக்கூடிய கோட்பாடுகள் அதுதான். அதான் உண்மை. அது வெறுமனே புத்தகத்துல மட்டும் ஏட்டில் மட்டும் இல்லாம நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் மனித குல வாழும். இன்னொருத்தர் சொல்லி நம்ம வந்து பொழைச்சிடலாம், இன்னொருத்தர் ஏமாத்தி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் வந்து நடக்காது. அது இயற்கையை ஏத்துக்க. கடைசியா வந்து மனித குல அழிவுல மட்டுமில்ல ஒட்டுமொத்தமா எல்லா உயிரினங்களையும் அழிஞ்சுவிடும் மனிதனுடைய பேராசையை. அதனால டோட்டலா வந்து இந்த கார்பரேட் சிஸ்டத்துக்கு மாற்றா வந்து ஒண்ணு வந்து இயற்கையை வந்து சார்ந்து வாழலாம், இயற்கையை பயன்படுத்திக்கலாம். மனிதர்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கார்பரேட்டுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த அறிவாளிகள் எல்லாமே தங்களுடைய அறிவு வந்து எல்லையற்றதுன்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கு, நம்மளால வந்து இயற்கையை அடிமையாக்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்தமா கொஞ்சம் பேர் சேர்ந்து உலகத்துல இருக்கக்கூடிய 800 கோடி மக்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்கல்ல எல்லா அரசாங்கங்களுக்கும், மோடியில இருந்து எல்லா அரசியல்வாதிகளும் உங்களுக்கு அடிமைதான். எல்லாம் நம்ம மக்கள் பேச வேண்டிய அரசியலே வேற, இன்னமும் வந்து திமுக அரசியல், அதிமுக அரசியல், இதெல்லாம் வந்து தாண்டி வேற ஒரு அரசியல் போடும், மத அரசியல், ஜாதி அரசியல்லாம் தாண்டி மனித குலம் வாழுமா? அதுக்கு தேவையான பொருளாதார சமத்துவம் கிடைக்குமா? அதுக்கு முதல்ல இயற்கை அனுமதிக்குமா? அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய காலகட்டம். டோட்டலா வேற ஒரு அரசியல் வரணும் நம்ம. இந்த இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் அமைப்புகளும் எல்லாமே வந்து இந்த கார்பரேட்டுகள் கீழே தான், அவங்க மீறி உள்ள எதுவும் சொல்ல செய்ய முடியாது. கொரோனா நாடகம் இந்த இப்படி நம்ம தைரியமா ஒரு விஷயங்களை பேசுறோம்ல, ஏதோ ஒரு அரசியல்வாதியை பேச வேண்டியது இந்தியால ஏன் தெரியாது அவங்களுக்கு? ஏ இலும் நாட்டிகளை பத்தியெல்லாம் பேசுவாங்கல்ல, கேள்விப்பட்டது இல்லையா? உலக அரசியலே கரைச்சு கொடுத்த குடிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டுல, உலகத்துல இருக்க எல்லா அரசியலையும் பேசக்கூடிய ஆட்கள் உண்டு. ஏன் கொரோனாவுக்கு பின்னாடி கூட உலக அரசியலை ஏன் பேச மாட்டாங்க? ஒருத்தரும் மற்ற நாடுகள்ல அங்கங்க சில விஷயங்கள் பேசுறாங்க, இங்க யாருமே வாய் திறக்கிறது இல்லையே. இங்க எல்லா அரசியலும் ஒட்டுமொத்த கார்பரேட்டுக்கு அடிமை இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே அதான் உண்மை. அப்போ மக்கள் வந்து இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு வெளியில வரணும், வந்து வாழ்க்கை முறையை டோட்டலா மாத்தணும். இயற்கை வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இயற்கை கொடுக்கும். இன்னொரு பங்கு மனிதர்கள் வாழலாம், இந்த ஒரு இதே உலகத்துல கரெக்டா வாழ்ந்தா இயற்கை அனுசரிச்சு சார்ந்து அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய 800 கோடி மட்டும் இல்ல, இன்னொரு 800 கோடி வாழலாங்க. சென்னைன்ற ஒரு சின்ன இடத்துல போய் 1 கோடி பேர் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்துல எத்தனை 100,000 பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு அங்கே இயற்கை இல்லையா, பூமி இல்லையா, எல்லாமே இருக்கு. ஏன் இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல இல்லையா, புதுக்கோட்டையில இல்லையா, எல்லா இடங்களிலுமே இருக்கு. ஏன் வந்து எல்லாத்தையும் மட்டும் சென்னையில குவிக்கணும்? அதனால மக்கள் வந்து அந்தந்த தேவை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து சரியா பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறையில வந்து உருவாக்கி நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்து சரியான அறநெறி வழியில நின்று இயற்கையை சார்ந்து அகல் இயற்கை சார்ந்தா பழைய பின்னாடி நம்ம ரிவர்ஸ்ல போக சொல்லலாம். வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவை மனிதனுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சியை வந்து சரியானபடி பயன்படுத்தும் அழிவு பாதை கொண்டு போவாரு. ஐன்ஸ்டீனுடைய உதாரணம் நம்ம எடுத்துக்கணும், எப்படியே விஞ்ஞானி கடைசியா வந்து வேறுபாடு செத்தாரு, அவரு பயன்படுத்திக்கலாம்ல. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆற்றலையும் இன்னைக்கு வந்து சரியான விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா இயற்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு நம் மனிதர்களும் வாழ முடியும், எல்லா உயிரினங்களையும் வாழ வைக்க முடியும். அதை நோக்கி ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும். அங்கங்கே வந்து இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு முறை எப்படின்னா வந்து இப்போ தண்ணி மழை தண்ணி வருதுன்னா வந்து அங்கேயே சேமிக்கிறது இல்லை, நம்முடைய முன்னோர்கள் வந்து அங்கங்கே சேமிச்சு வச்சு என்னென்ன சின்ன ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஏரியோ குளமோ குட்டையோ வெட்டி அதை அங்கங்கே தண்ணியை சேமிச்சு அதுல இருந்து விவசாயம் பண்ணி அதுல இருந்து எல்லாரும் கூட்டா உழைச்சு கிடைச்சது வந்து எல்லாருமே பகிர்ந்து வாழ்ந்து அப்படிதான் ஒரு சமூக அமைப்பு வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு பின்னாடிதான் கலை இலக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கருவியல் ஆராய்ச்சி இவ்வளவு விஷயங்கள் கடந்து தான் வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், அதை பூராத்தையும் கடல் கணிச்சிடும், அனைத்தையும் கடல் கணிச்சுட்டு அப்புறம் கடல் தண்ணியை குடி தண்ணியா மாத்துறதுக்கு திட்டம் போட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பும் எல்லாருடைய உழைப்பும் எல்லாருடைய முயற்சி எல்லாமே வந்து ஒரு சில கார்பரேட்டர் நோக்கி நேரம் போயிரு கடலுக்கு போற மாதிரி எல்லாருமே கடைசியா கொண்டு போய் அம்பானி வளர்த்து விடுறோம், அல்லது மைக்ரோசாப்ட் மாதிரி நிறுவனங்களை பெரிய நிறுவனங்களுக்கு போய் சேர்ந்து செல்வோம்.
அவன் வந்து அரசாங்கத்துக்கு வழி கட்டுவானாமா, அரசாங்கம் அதுல இருந்து திட்டம் போடுவானாமா, அதுல இருந்து நமக்கு இலவசமா அரிசி கொடுப்பானாமா, அதை வாங்கி தின்னுட்டு எல்லாரும் உட்காந்துருக்கும். என்ன சமூக அமைப்பு இது? அப்போ அந்தந்த பகுதியில மக்கள் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், நம்முடைய தொழில்நுட்ப அறிவு, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம சாதாரண குக்கிராமத்துல வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, அறிவியல் ஆற்றல் மிக்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளவு புதுசு புதுசா யோசிக்கிறவங்களா இருக்கிறான், அவங்க கூட வீணா போயிட்டு இருக்காங்க, அவங்க ஆற்றல் முழுக்க வீணா போயிட்டு இருக்கு. அந்த ஆற்றலையும் அந்த அறிவையும் சரியா பயன்படுத்தி, இருக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தணும்னா வந்து புலம்பு தேடி வெளிநாடுகளுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, வெளி ஊர்களுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அந்தந்த பகுதியிலே அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கணும். அப்படி ஒரு புது ஒரு வாழ்க்கை முறைய, ஒரு பொருளாதார உற்பத்தி முறைய உருவாகணும். அதே மாதிரி இயற்கையை வந்து எப்படி வந்து இயற்கையில இருந்து ரிவர்ஸ்ல போய்க்கணும், இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையில வந்து ரிவர்ஸ்ல போயிடும், அதுக்கு எதிரான டைரக்ஷன்ல போயிடும். என்னைக்குமே இயற்கைக்கு எதிராக போனா இயற்கை வந்து தாக்க தான் செய்யும், பழிவாக தான் செய்யும். அதே தான் வந்து நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அப்ப அது வந்து என்ன பண்ணணும்னா க்ளோஸரா வரும், நெருக்கமா வரும், இயற்கைக்கு நெருக்கமா எப்படி நம்ம போனோமோ அதுல இருந்து பாதையை மாத்தி ரூட்டை மாத்தி வேற சரியான ரூட்டுக்கு வரணும், அதுக்கேத்த மாதிரியான அரசியல் உருவாக்கணும், அதுக்கேத்த மாதிரி அரசு கட்டமைப்பு உருவாக்கணும், அதுக்கேத்த மாதிரியான சட்டங்கள் உருவாக்கணும், அதுதான் நீங்க தேவை உருவாக்கணும், அதுதான் தீர்வு. அப்படி இல்லாம இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல், இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகளை சுத்திட்டு இருந்தோம்னா தீர்வு கிடைக்காது, அழிவு வைக்கிறோம்.